ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1972 பெல் லேப் யூஎஸ்ஏல இருக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா டெனிஸ் ரிச்சி அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பிகாஸ் அப்போ தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரீவியஸ் லாங்குவேஜ் தான் நம்ம சொல்கிற BNPCPL லாங்குவேஜஸ்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர் தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபவுண்டர் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரி ஓகே, ஏன் இது சி அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பேர் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நேமிங் ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இதில் இருக்க சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இருக்கிற சம் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது வந்து சம் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸாக நம்ம ஃபவுண்ட் பண்ணியிருக்க BNPCPL லாங்குவேஜஸ்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெப் இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த BCPL அப்படிங்கிறதுக்கு என்ன அப்ரிவேஷன் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா பேசிக் கம்பைன்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டு லாங்குவேஜஸில் இருந்து நம்ம சியில் சம் ஃபங்க்ஷன்ஸ் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ அந்த பிக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்து ஃபவுண்ட் பண்ணதுனால சி அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசன் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து இனிஷியலாக என்ன ஓஎஸ்க்காண்டி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூனிக்ஸ் ஓஎஸ் அதில் மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சி வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா விண்டோஸ் ஓஎஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெவலப் பண்ணி இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், லிங்க் செக்ஷன், டெஃபினேஷன் செக்ஷன் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷனுங்கிறப்ப கமாண்ட் லைன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், ஆத்தர் நேம், ப்ரோக்ராம் நேம், பேஜ் நம்பர், டேட்டு, டைம் டைம் ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளால் வந்து கமாண்ட் லைன்ஸ் கூட என்ன பண்ண முடியும், இதை கொடுக்க முடியும். ஸோ ஏன் இந்த கமாண்ட் லைனுக்குள்ள ஃபர்தர் பர்பஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிற ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கமாண்ட் லைனில் கொடுக்குற எந்த லைன்ஸுமே என்ன பண்ணாது அப்படின்னா ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாது. ப்ரோக்ராமை அஃபெக்ட் பண்ணாமல் அட் அ சேம் டைம் ஒரு நான் மேஜர் கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டாகவே இருந்தாலுமே அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, இது என்ன லைன், இந்த லைன் என்ன இதுக்காண்டி யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன யூசேஜ்க்காண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கமாண்ட் லைன்ஸில் கொடுத்தோம் அப்படின்னா நான் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்கொண்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தென் பார்த்தீங்கன்னா லிங்க் செக்ஷன், லிங்க் செக்ஷன் எதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹெடர் ஃபைல்ஸ். இப்போ நம்ம வந்து ஹெடர் ஃபைல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறோம். ஹேஷ் இன்க்ளூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சம் லைப்ரரி ஃபங்க்ஷன், லைப்ரரி சிஸ்டம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்குள்ளே இன்வால்வ் பண்ணுறோம். ஸோ அப்படி இன்வால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த லிங்க் செக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ stdio.h அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த stdio அப்படிங்கிற என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹெட்டர் சிஸ்டம் லைப்ரரி சிஸ்டம் டைரக்டரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹச் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஹெட்டர் ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் தான் அந்த டாட் ஹச் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகேவா? தென் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினேஷன் செக்ஷன், டெஃபினேஷன் செக்ஷன்ங்கிறது வந்து இந்த லிங்க் செக்ஷனுடைய ப்ரீ ப்ராசஸர்ஸ் அதை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? தென் அடுத்து வந்து மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் சி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஏன் அப்படின்னா அந்த மெயின் அப்படிங்கிற இந்த வேர்டை வந்து நம்ம கம்பைலர் வந்து எப்போ பார்க்குதோ தென் அதுக்கடுத்து இருக்கிற நெக்ஸ்ட் இருக்கிற லைன்லேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பன் கர்லி பிரேசஸை பார்க்கவும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், ப்ரோக்ராம் வந்து இந்த இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸ்டார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் தென் இந்த என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா கம்பைலர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெயின் ஃபங்க்ஷன்னா இந்த மெயின் அப்படிங்கிற வேர்டை பார்க்கவும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், நெக்ஸ்ட் லைன்லேருந்து வந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் ரெண்டு பார்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிக்ளரேஷன் பார்ட், செகண்ட் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்டில் நம்ம என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வேரியபிள்ஸ் கெட் பண்ணுறோம். ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டிக்ளரேஷன் பார்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறாங்க. தென் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படிங்கிறது வந்து அந்த வேரியபிள்ஸை நம்ம யூஸ் பண்ணி சம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள இன்வால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன், டெஃபினேஷன் செக்ஷன் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேபி அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த செக்ஷன்ஸ் வந்து ஆப்சென்ட் ஆகலாம். பட் ஆனால் அந்த மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா ஆப்சென்ட் ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து என்னது கண்டிப்பான முறையில் சி ப்ரோக்ராமில் இருக்கணும். இந்த மெயின் அப்படிங்கிற வேர்டை வச்சு தான் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கிற லைன்லேருந்து கம்பைலர் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது இம்பார்ட்டன்ட். இது இல்லாமல் இருக்கலாம், இல்லை இந்த இது இல்லாமல் இருக்கலாம், பட் ஆனால் என்ன பண்ணிருக்கணும், மெயின் ஃபங்க்ஷன் கண்டிப்பான முறையில்
தான் இருக்கணும். ஸோ இதுதான் என்னன்னு சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த சி ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.